வணக்கம் புதுசாக மேக் கம்ப்யூட்டர் வரவங்களும் அண்ட் ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் விண்டோஸ்க்கு தான் அவைலபுளாக இருக்குது மேக்கு அவைலபுளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருங்க இந்த மாதிரி டைமில் நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷனை ஆப்பிள் சிலிக்கான் சிப் செட்ஸ் எம்சிடிஎஸ் சிப்ஸ் இருக்கக்கூடிய மேக் கம்ப்யூட்டர்ஸ்லயும் சரி இன்டெல் சிப் செட் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னாடி ரிலீஸ் பண்ணின மேக் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் சரி இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தணும்னு வரும்போது சில ஃப்ரீ அண்ட் பெய்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ மெத்தட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் பெய்டு மெத்தட்னு பார்க்கும்போது பேரல்ஸ் டெஸ்காப் சாஃப்ட்வேர் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுல நார்மலாக ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இந்த பேரல்ஸ் டெஸ்டாப் டுவெண்ட்டி அப்படிங்கிற லேட்டஸ்ட்டு வேர்ஷன் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது அதை எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன வசதிகள் இருக்குது அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் ஃப்ரைடே டீல் அப்படின்னு சொல்லி லிமிடெட் டைமுக்கு ரன் ஆயிட்டு இருக்குங்க நம்மளோட லாஸ்ட் எபிசோடில் கூட அதை பற்றி பார்த்துருந்தோம் இன்கேஸ் நீங்கள் தேவைப்பட்டுச்சுனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கம்ப்ளில கொடுத்து வைக்கிறேன் செக் பண்ணிக்குங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட பண்ணும்போது வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிற மாதிரி தான் லைசன்ஸ் ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக வரும் இல்லனா செவன் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் சம்திங் வர மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சேவிங் ஆ இருக்கும் இன்கேஸ் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல போறீங்க அப்படின்னா அண்ட் இதுல ரெண்டு டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்கு ஆக்சுவலா மூணு டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்கு அது என்னங்கிறது நம்ம எண்ட் ஆஃப் எபிசோட்ல பார்ப்போம் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட வெப்சைட்ல இருந்து அஃபிஷியலா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் விண்டோ தான் நம்மளுக்கு வரும் அதுல நீங்க விண்டோஸ் லெவன லேட்டஸ்ட் விண்டோஸ் வெர்ஷனை மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா இல்ல இமேஜ் ஃபைல் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி வச்சுவல் மெஷின் நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணலாம் ரெண்டாவது ஆப்ஷன் இல்லைன்னா கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்இன் மேக்கோயிஸ்குள்ளே இன்னொரு மேக்கோயிஸ் நீங்க ரன் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மோர் லைக் ஒரு வர்ச்சுவல் மெஷின் ஒரு சாண்ட் பாக்ஸ் என்விரான்மெண்ட்லாம் சிலர் ரன் பண்ணணும்னு நினைப்பாங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங்காகவோ இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடாது அதனால ரொம்ப செக்யூராக டெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி சில காரணங்களுக்காக ட்ரை பண்ணுவாங்க அண்ட் நீங்க மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் கிராஷ் ஆகுது அல்லது ஓஎஸ் கிராஷ் ஆகுது டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக கூட சிலர் வந்து பண்ணுவாங்க அண்ட் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா உபன் டு லினக்ஸ் டிஃபால்ட்டாக இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணணும்னாலும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க அண்ட் நார்மலாக ஃபெடோரா லினக்ஸ் டிபிஎன் லினக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோட சேர்த்து பென் டெஸ்டிங் இந்த ஹேக்கிங் ரிலேட்டடாக படிக்கிறவங்க நம்மளுக்கு காலி லினக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பென்ட்ரைவில் பூட்டபுளாகவே ரன் பண்ணிக்க முடியும் பட் ஒரு ஆப்ஷனாக வந்து நீங்கள் வேர்ச்சுவல் மிஷினில் ஒரு சேன் பாக்ஸ் கிரியேட் பண்ணணும் அல்லது வெர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு பெய்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தாங்க ஒவ்வொரு வருஷமும் இவங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வராங்க எப்படி நம்மளுக்கு ஐஓஎஸ் மேக்வோய்க்கெல்லாம் அப்டேட்ஸ் வருதோ அந்த மாதிரி அண்ட் புதுசாக வரக்கூடிய மேக்யஸ்க்கு ப்ரிப்பேர்ட் ஆகிற மாதிரியே முன்னாடியே வந்து அதுக்குண்டான டெவலப்பர் அப்டேட்ஸையும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி எந்த விதத்திலயும் அந்த அப்டேட் அபிஷியலா வரும்போது கம்பேடபிலிட்டி பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுலையும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நான் ஆல்மோஸ்ட் பேரலல்ஸ் டெஸ்டாப் செவனில் இருந்து நான் பயன்படுத்தி இருக்கேன் அப்புறம் இருந்து இப்போ வேர்ஷன் டுவெண்ட்டியில் இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோஃபார் நல்ல ஒரு ஸ்டேபிளான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ஏதாவது இஷ்யூஸ்னா கூட நீங்கள் அவங்க சப்போர்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணினீங்கன்னா வித்இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை பண்ணுற மாதிரி இமெயில் சப்போர்ட் ஆப்ஷனும் வச்சிருக்காங்க அண்ட் விண்டோஸை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்டோட சர்வர்லேருந்து டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபியூ கிளிக்ஸ்லேயே வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ரொம்ப எதுவும் மேனுவலாக பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது நம்ம ஃப்ரீ ஆப்னு போகும்போது சில ஒர்க்கை நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து அந்த மேனுவல் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணி நம்ம பே பண்ணுறதே கன்வீனியன்ட்டாக அதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் ஸோ அந்த விதத்தில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ கிளிக்ஸில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இப்போ இது ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நம்ம இதில் ரன் பண்ணுவோம் வர்ச்சுவல் மிஷினில் ஸோ மற்ற வர்ச்சுவல் மிஷின்ஸ் மாதிரி தான் அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க ஸோ இப்போ நம்மளுக்கு விதின் மேக் கம்ப்யூட்டர்களே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து லோட் ஆகிருச்சு அண்ட் இதில் கம்ப்ளீட் உங்களுக்கு அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த வித இஷ்யூஸும் இருக்காதுங்க ஆப்ஸ் எதாவது இன்ஸ்டால் பண்ணுறீங்க டாலி அல்லது விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் அண்ட் ஆட்டோ கேட் ஏதாவது மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் ஆல்ரெடி நான் விண்டோஸ்க்கு வாங்கி வச்சுட்டேன் அந்த சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸில் தான் ரன் ஆகும் பட் எனக்கு மேக்கும் தேவை விண்டோஸும் தேவை அப்படிங்கிற சினாரியோலாம் வரும்போது இது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் மேக்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கோஹரன்ஸ் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை பற்றி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம் இந்த மாதிரி விண்டோக்குள்ளே வேண்டாம் எனக்கு மேக்கோட சீம்லெஸ் இன்டெகிரேட் ஆகணும்னா இங்கே ஜஸ்ட் அந்த பிளேயரோட டாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோஹரன்ஸ் மோட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்விட்சிங் டு கோஹரன்ஸ் அப்படின்னு வந்துடும் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவன்கு உண்டான மெனு சிஸ்டம் இங்கே வந்துடும் சப்போஸ் ஒரு எஜ்ஜு ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஏதோ மேக் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற மாதிரியே ஆகும் ஸோ இது இதுதான் மெயின் கன்வீனியன்ஸே நம்மளுக்கு சரிங்களா ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து ப்ரௌஸ் பண்ணுறீங்க ஆர் ஜஸ்ட் விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இஎக்ஸி ஃபைல் இருக்குது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு விண்டோஸ்க்குள்ளே தான் ரன் ஆகும் மேக்குக்குள்ளே ரன் ஆகாது ஃபைல் ஆக்சஸ் வந்து ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பெயிண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் இன்னும் எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பேலஸ் டெஸ்டாப் சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும் இதை நீங்கள் மினிமைஸ் பண்ணிடலாம் இதாக ஆன்லி வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது மேலே இருக்கக்கூடிய இந்த மெனு சிஸ்டமில் போயிட்டு வியூவில் எக்ஸிட் கோஃபரன்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அகைன் அந்த வீடியோ பிளேயர் மோடில் வந்து உங்களுக்கு விண்டோஸ் ஓப்பன் ஆயிரும் இதையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரீசைஸ் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம் எந்த ரெசல்யூஷனுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முக்கியமாக இதோடய ஹார்ட்வேர் செட்டிங்ஸை வந்து நம்ம பார்த்துருவோம் இதில் ஷட் டவுன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்லீப் மோட்ல போட்டுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் ரெசியூமும் பண்ணிக்கலாம் பட் இப்போ நான் ஷட் அன் பண்ணிட்டு இதோட கண்ட்ரோல்ஸை காமிச்சிடுறேன் இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை பாத்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவோம் இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை டேப் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் வர்ச்சுவல் மிஷினுக்கு என்ன மாதிரி ஹார்ட்வேர் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு டோட்டலாக இது டுவெண்ட்டி ஃபைவ் ஜிபி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வர்ச்சுவல் மிஷின் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு அண்ட் பேக்கப் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா ஸ்னாப்ஷாட்ஸ் மாதிரி எடுத்து வைக்கலாம் செட்டிங்ஸ் அண்ட் ஆப்டமைசேஷன் ஏதாவது பண்ணணும் ரிசோர்ஸ் வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணலாமா இல்லை இவ்வளோ தான் சிபி ஸ்டோரேஜ் ரேம் இந்த மாதிரி லிமிட் பண்ணலாமாங்கிறதையும் நீங்கள் இதில் முடிவு பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்க்ரீ ஃபோல்டர் ஷேரிங் அதே மாதிரி மேக்குக்கும் இதுக்கும் கோஹரன்ஸ் மோட் மாதிரி நீங்கள் பண்ணும்போதும் சரி அண்ட் விண்டோவில் ரன் பண்ணும்போதும் நீங்கள் விண்டோஸை வந்து மேக்குக்குள்ளே அலோவ் பண்ணலாமா அண்ட் ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் இதெல்லாத்தையும் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் விண்டோஸ்க்கு செப்பரேட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வச்சுக்கணுனால வச்சுக்கலாம் இல்லை இப்போ நான் காமிச்ச மாதிரி நம்மளுக்கு ரெண்டு பிளாட்ஃபார்முக்குமே ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்குமே ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு ஃபைண்டர் போனீங்கன்னா இந்த நெட்ஒர்க் டேப்ல விண்டோஸ் லெவன்னு செப்பரேட்டாக உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா கன்ஃபிகரேஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும் ஹார்ட்வேர் லிமிடேஷன்ஸ் ஸோ சிபிஒன் மெமரி வந்து மேனுவலாக எவ்வளோ கொடுக்கலாம் நீங்கள் மேக் புக் ப்ரோ மேக் மினி அல்லது மேக்ஸ் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கோர்ஸ் வந்து ஆப்பிள் சொல்லிக்கும் சிப் அதிகமாக இருக்கும் அதில் பர்டிகுலராக ஃபோர் கோர்ஸ் ஆர் சிக்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி லிமிட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெமரிக்கும் நீங்கள் எவ்வளோ ஜிபி ரேம் வச்சுருக்கீங்களோ அந்த ரேம்குள்ளே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பண்ணிக்க முடியும் பிரிண்டர்ஸ் ஏதாவது நீங்கள் யுஎஸ்பி டிவைஸில் கனெக்ட் பண்ணுறீங்க உங்கள் மேக் கம்ப்யூட்டர் அப்படின்னா அது விண்டோஸ்க்குள்ளேயும் டிடெக்ட் ஆகணுமா வேண்டாமாங்கிறதையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நெட்வொர்க் அதே மாதிரி சப்போஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது பாக்ஸ் என்விரான்மெண்ட்டில் பண்ணுறீங்க விர்ச்சுவல் மிஷினில் இருக்கக்கூடிய எதுவும் டேட்டா வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இதெல்லாம் கிடச்சிடக்கூடாதுன்னா வீ கேன் டிஸ்கனெக்ட் அண்ட் யூஸ் இட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும் அண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் கேமரா எனேபிள் ஆர் டிசேபிள் வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்க முடியும் ஆர் பர்டிகுலராக ஒரு கேமரா வந்து விண்டோஸ்க்கு மட்டும் தனியாக ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் டெஸ்டாப் டுவெண்ட்டி இன்ஸ்டால் பண்ணி பண்ணும்போது ஒரு கன்வீனியன்ட்டாக ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஒரு டீப் இன்டெகிரேஷன் மேக்வைஸோட நமக்கு வந்து இருக்கும் ஏ டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் பர்டிகுலராக இதை பேரலல்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன் வந்து தனியாக வந்துடுதுங்க பேரலல்ஸில் தனியாக உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமே உள்ள விண்டோஸில் நீங்கள் விஎஸ் கோட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குண்டான ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு வரும் அண்ட் ஒரு சில எடிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சிருக்கக்கூடிய பேசிக் எடிஷன்ல இந்த வசதிகள் வராதுங்க ப்ரோ எடிஷன் அண்ட் பிசினஸ் எடிஷன் சொல்லி செப்பரேட்டா இருக்கு அண்ட் டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கர் வேக்ரண்ட் அண்ட் விஜுவல் ஸ்டுடியோ கோடு இதுக்குண்டான இன்டெகிரேஷனும் வந்து டெவலப்பர்ஸ் டூல் கிட்லேயே அவைலபிளா இருக்கிற மாதிரி பேரலல்ஸ் லேட்டஸ்ட் டெஸ்டாப் டுவெண்ட்டி சாஃப்ட்வேர் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கும் அண்ட் பெட்டர் ஒர்க் ஃபுளோ மேனேஜ்மெண்ட் இந்த தடவை லேட்டஸ்ட் வெர்ஷன் டுவெண்ட்டியில வந்து பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு வந்து எந்தெந்த கம்பேட்டபிலிட்டி இருக்கும் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குங்கிறத அவங்க வெப்சைட்ல நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும் அண்ட் பர்ச்சேஸ் ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது ஒன் டைம் பர்ச்சேஸ்னு ரெண்டு ஆப்ஷன் குடுக்கறாங்க இதுல ஒன் டைம் பர்ச்சேஸ் அப்படிங்கறது நீங்க செவன் தௌசண்ட் த்ரீ ஒன் டூக்கு நீங்க வாங்குவீங்க உங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் வராது வேணும்னா அப்டேட்டுக்கு தனியா பே பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா பேலஸ் வெப்சைட்டில் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு அந்த வேர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அதுலேயும் உங்களுக்கு ஆஃபரோட தான் வரும் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வரும் ஃபோர் தௌசண்ட் ருபீஸுங்குற நியராக பே பண்ணி நம்ம அப்கிரேட் வந்து பண்ணிக்குவோம் அண்டு இன் கேஸ் அதே வெர்ஷனில் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற ஃபீச்சர்ஸ் போதும் எயிட் ஜிபி ரேம் ஃபோர் விர்ச்சுவல் சிபி யூஸ் போதும் அப்படின்னா நம்ம வந்து பேசிக் ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் போகும்போது எவ்ரி இயர் நம்ம ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயர் ஆஃபர் மோஸ்ட்லி இதே மாதிரி தான் வருங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க அதே டுவெண்ட்டி ஃபைவ் பெர் ஆஃபர் கொடுத்துட்டு எவ்ரி இயர் ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது இதை விட பெட்டராக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் கன்ஃபிகுரேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ எடிஷன் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வர்ச்சுவல் ரேம் ஃபார் வர்ச்சுவல் மிஷினுக்கு நீங்கள் அலகேட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க அண்ட் வர்ச்சுவல் சிபியூஸ் அதே மாதிரி தான் தேர்ட்டி டூ சிபியூஸ் வரைக்கும் அலகேட் பண்ணலாம் நம்ம மேக்ஸ் ப்ராசஸர் அல்லது அல்ட்ரா ப்ராசஸர் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னம்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சோ இதுதான் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஸோ எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அதை பொறுத்து நீங்கள் பர்டிகுலர் பேரல்ஸ் லைசன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல கொடுத்து வைக்கிறேன் இந்த ஆஃபரில் பிளாக் ஃப்ரைடே டீல்ஸில் நீங்கள் பை பண்ணுறது உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் சப்போஸ் இந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்டூ டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மாதிரி அவைலபிளா இருக்கும் அதுக்குண்டான கூப்பன் கோட் வந்து நான் கீழ கமெண்ட்லி டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன் ஸோ ஓவரால் இந்த பேரல்ஸ் டெஸ்டாப் பற்றி தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க ஆல்ரெடி பேரலல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன மாதிரி யூசேஜுக்கு பண்றீங்க எப்படி இருக்குங்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக் கொஷின் ஆன்சர் குரூப் அல்லது ஆஸ்கர் டைரோபின் ப்ரோ டாட் காமில் நீங்கள் கேட்கலாம் மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்